வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பாலாஜி செல்வராஜ். பேட்மிண்டன் சாம்பியன் வீராங்கனை ஜோஸ்னா சின்னப்பா, டி நகர் ராஜன் கண் மருத்துவமனைகள் கண்தானம் செய்வதாக சேர்மன் டாக்டர் மோகன் ராஜன் மற்றும் நிர்வாக இயக்குநர் சுஜாதா மோகன் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்தார். கண்தான உறுதிமொழி கார்டை அவருக்கு டாக்டர்கள் மோகன் ராஜன், சுஜாதா மோகன் வழங்கினர். டி நகர் ரோட்டரி கிளப் அங்கமான ரோட்டரி ராஜன் கண் வங்கியின் விளம்பர தூதுவராகவும் அவர் செயல்பட உள்ளார். இந்த மருத்துவமனைகள் ஏற்கனவே விளையாட்டுத்துறை பிரபலங்கள் விஜய் அமிர்தராஜ், அஸ்வின் ரவிச்சந்திரன், சையத் கிர்மானி போன்றவர்கள் கண்தானம் உறுதிமொழி எடுத்துள்ளனர். இந்தியாவில் 25 லட்சம் பேர் பார்வையற்றவர்களாக உள்ளனர். இவர்களுக்கு கண்தானம் மூலம் பெறப்படும் கருவிழி பொருத்தி பார்வை பெற செய்ய முடியும். ஜோஸ்னா சின்னப்பா போன்ற பிரபலங்கள் கண்தான விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் கூடுதல் பேர் கண்தானம் செய்து அதிக பேர் கண் பார்வை பெறுவர் என்று டாக்டர் மோகன் ராஜன் தெரிவித்தார். ஆழ்வார்கள் ஆய்வு மைய மார்கழி விழாவை குன்றக்குடி பொன்னம்பல அடிகள் துவக்கி வைத்தார். ஜெகத் ரட்சகனின் ஆழ்வார்கள் ஆய்வு மையமும் பாரத் பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் மார்கழி பெருவிழா மங்கள திருவிழா டி நகரில் உள்ள தேகராயர் அரங்கில் நடைபெற்றது. அனுஷ்ய ஜெகத் ரட்சகன், நிஷா இளமாறன் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடக்கி வைத்தனர். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதி தமிழ் ஏண்டா தலைப்பில் வேத வித்தகர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் உரையாற்றினர். நாட்டுப்புற கலைஞர்கள் நடத்தும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயண இன்னும் நாமம் என்ற மேடை நாடகமும் நடைபெற்றது. மாலை 6 மணிக்கு ஸ்ரீ பெரம்பத்தூர் ஸ்ரீமத் பரமஹம்ச ஸ்ரீ ஹப்பன் பரகால ராமானுஜ எம்பார்ஜியர் சுவாமிகள் ஆழ்வார்கள் ஆய்வு மையத்தின் சார்பில் 2019 ஸ்ரீ ராமானுஜர் விருது வழங்கி ஆசூரை வழங்கினார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்புடன் மற்றும் பயனாளிகளுக்கு விலையில்லா வேட்டி மற்றும் சேலைகள் வழங்கும் பணிகள் தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் டாக்டர் எம் மணிகண்டன் அவர்கள் துவக்கி வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வருவாய் வட்டங்களுக்கு உட்பட்ட நியாய விலைக்கடைகளில் கூட்டுறவுத் துறையின் சார்பாக அரசு விழாக்களில் தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் டாக்டர் எம் மணிகண்டன் அவர்கள் 360212 குடும்ப அட்டைதாரர்களுக்கு சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 மற்றும் 294358 பயனாளிகளுக்கு விலையில்லா வேட்டி மற்றும் சேலைகள் வழங்கும் பணிகளை துவக்கி வைத்தார். இவ்விழாவிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வீர ராகவராவ் அவர்கள் தலைமை வகித்தார். இவ்விழாவில் அமைச்சர் எம் மணிகண்டன் அவர்கள் பேசுகையில், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொங்கல் பண்டிகை காலங்களின் போது ஏழை எளிய மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ வேண்டும் என்ற நோக்கில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 100 வழங்கினார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் முதலமைச்சர் அவர்கள் தற்போது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையினை இலங்கை தமிழர் உட்பட அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாக கொண்டாடி மகிழ வேண்டும் என்ற நோக்கில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 20 கிராம் உலர் திராட்சை, 20 கிராம் முந்திரி, 5 கிராம் ஏலக்காய், 2 அடி நீள கரும்பு உள்ளிட்ட சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 வழங்கிட உத்தரவிட்டுள்ளார்கள் என்று பேசினார். பொங்கலையொட்டி பெசன் நகர் அஷ்டலட்சுமி கோவிலில் ஆண்டாள் கல்யாண உற்சவம் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. பொங்கல், மாட்டுப்பொங்கல் மற்றும் காணும் பொங்கலையொட்டி தினசரி சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், அன்னதானம் நடத்தப்படும். பக்தர்கள் நலன் கருதி பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக நுழைவு வாயிலுக்கு முன்புறம் இருந்தே வரிசைகள் அமைக்கப்பட்டு கட்டணமில்லா சேவையும் கட்டண சேவையும் எவ்வித பாகுபாடுயின்றி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 14ஆம் தேதி மாலை 6:30 ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், சிறப்பு அன்னதானமும் நடைபெறும். இத்திருச்சலம் பிரார்த்தனைகள் செலுத்தும் தலமாகவும் பரிகாரம் தலமாகவும் திருமணம் கைகூடும் தலமாகவும் விளங்குகிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். எந்த கலர் ஷர்ட் போடலாம்? வரும் ஒரு ஷர்ட் மாத்துவா, இவ்வளவு நேரம் அங்க பொண்ணே ரெடி ஆயிருக்கும். சிஸ்டர், ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷனா இருக்கணும். அப்போ ராம்ராஜ் வைட் ஷர்ட் சூஸ் பண்ணு, எல்லாருக்கும் பிடிக்கும், ஈஸியா இம்ப்ரஸ் பண்ணு. கண் போர் கண்கள் உந்த மீது, காதல் பார்வை எந்த மீது, உன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்ச வைட் ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ராம்ராஜ் வைட் ஷர்ட்ஸ் கெட் தி பெஸ்ட் இம்ப்ரஷன். செய்திகள் தொடர்கிறது.
காஞ்சிபுரம் செவிலிமேடு பகுதியில் உள்ள அரசு டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள். பாலாறு பகுதியில் அரசு டாஸ்மாக் கடையை நேற்று இரவு விற்பனை முடிந்ததும் வழக்கம் போல் சூப்பர்வைசர் பூட்டை விட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் காலையில் டாஸ்மாக் கடையின் இரும்பு கேட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு திறந்து கிடந்துள்ளது. இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதையடுத்து காஞ்சிபுரம் தாலுகா போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். நேற்று இரவு மர்ம நபர்கள் சிலர் இரும்பு கேட்டின் பூட்டை உடைத்து கடையின் ஷட்டரில் இருந்த இரண்டு பூட்டில் ஒன்றை மட்டும் உடைத்ததும் மற்றொரு பூட்டை உடைக்க முடியாததால் கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதும் தெரிய வந்தது. மேலும் கொள்ளையடுக்க முயற்சித்த மர்ம நபர்கள் டாஸ்மாக் கடைகள் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஒன்றை உடைத்து எடுத்து சென்றுள்ளனர். கடையின் அருகே பொருத்தப்பட்டிருந்த மேலும் இரண்டு கேமராவில் ஒரு கேமராவின் உயரை துண்டித்தும் மற்றொரு கேமராவை கீழே நோக்கி திருப்பிவிட்டும் தப்பிச் சென்றுள்ளது தெரிய வந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் துவக்கி வைத்தார். மாவட்டத்தில் உள்ள 7,861 குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 78,95,00,000 மதிப்பீட்டில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் துவக்க விழா காஞ்சிபுரம் அடுத்த வாலாஜாபாத் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழக ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின், மாவட்ட ஆட்சியர் பொன்னையா, காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் பெஞ்சமின் சிறப்புரையாற்றி பேசுகையில், அம்மா வழிகள் சிறப்பாக செயல்பட்டு வரும் தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர், தமிழக மக்கள் இப்பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்பதற்காக ரூபாய் 1,000 ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் இதுவரை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தாத திட்டத்தை அம்மாவின் அரசு செயல்படுத்தியுள்ளது என கூறி பயனாளிகளுக்கு தனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். விழாவில் பங்கேற்ற பயனாளிகளுக்கு தமிழக ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார். இந்நிகழ்ச்சிகள் மாவட்ட வருவாய் அலுவலர் சுந்தரமூர்த்தி, காஞ்சிபுரம் சார் ஆட்சியர் சரவணன், ஸ்ரீபெரும்புத்தூர் எம்எல்ஏ கே பழனி, உத்திரமேரூர் முன்னாள் எம்எல்ஏ வாலாஜாபாத் பா கணேசன், இணைப்பதிவாளர் சசீந்திரசேகரன், முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் பெருநகராட்சியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை ஒப்படைக்க பெருநகராட்சி சார்பில் சேகரிப்பு வாகன திட்டத்தை பெருநகராட்சி நல அலுவலர் முத்து கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த சேகரிப்பு வாகனமானது பெருநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் செல்லும். வியாபாரிகள் தங்கள் கைவசம் உள்ள தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை நகராட்சி வாகனத்தில் ஒப்படைக்கும்படி பெருநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் நகராட்சியின் அனைத்து சேகரிப்பு வண்டிகளிலும் வழங்கலாம் எனவும், நகராட்சி அலுவலகத்திலும் ஒப்படைக்கலாம் எனவும், திங்கள் மற்றும் செவ்வாய் ஆகிய 2 நாட்களில் ஒப்படைத்து பறிமுதல் மற்றும் அபராதம் உள்ளிட்டவற்றை தவிர்க்கும்படியும் நகராட்சியுடன் ஒத்துழைக்கவும் பெருநகராட்சி பொது சுகாதார பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. வாகனங்களின் செயல்திறன் தகுதிகளை கடந்த வாரம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அண்ணா காவல் அரங்க மைதானத்தில் காஞ்சிபுரம் சரக காவல்துறை துணைத் தலைவர் டிஐஜி தேன்மொழி சோதனை மேற்கொண்டு ஆய்வு செய்தார். இதற்காக மாவட்டம் முழுவதிலும் இருந்து அனைத்து வாகனங்களும் பழுது நீக்கம் செய்யப்பட்டு வாகன ஆய்வுக்கு ஈடுபடுத்தப்பட்டது. காவல்துறை வாகனங்களை தீவிர ஆய்வு செய்து டிஐஜி அனுமதி வழங்கினார். இந்நிலையில் டிஐஜி ஆய்வு செய்து அனுமதி வழங்கிய காவல்துறை வாகனம் பணி நிமித்தமாக சென்ற வழியில் பழுதாகி நின்றுவிட்டது. இதனை சீர் செய்ய பணிமனைக்கு வேறு வாகனம் இழுத்துச் சென்றது. ஆய்வுக்காக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பழுது நீக்கம் செய்து கொண்டு வந்த வாகனம் டிஐஜி ஆய்வு செய்து அனுமதி வழங்கிய பின்னர் மீண்டும் பழுதானது ஆய்வுக்கு முன்னர் செய்த பழுது நீக்கும் பணியை கேள்விக்குறியாக்கி உள்ளது. காவல்துறை வாகனம் அடிக்கடி பழுது நீக்கம் செய்வது பெயரளவுக்குத்தான் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் பிரசாத் திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரத்தில் சுற்றுலாத்துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு பணிகளை சுற்றுலாத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அபூர்வா வர்மா ஆய்வு மேற்கொண்டார். பழமையும் பெருமையும் வாய்ந்த புராதன நகரமான காஞ்சிபுரத்தை அழகுபடுத்தும் விதமாக மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி மத்திய அரசு பிரசாத் என்ற திட்டத்தின் கீழ் சுற்றுலாத்துறையின் மூலம் காஞ்சிபுரம் நகரில் பல்வேறு விதமான மேம்பாட்டு பணிகளை செய்து வருகிறது. அவ்வாறு காஞ்சிபுரத்தில் சுற்றுலாத்துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு பணிகளை தமிழக சுற்றுலாத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அபூர்வ வர்மா ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம்,
சங்கரமடம் எதிரே உள்ள மங்கள தீர்த்தம், சர்வ தீர்த்த குளம் எதிரே கட்டப்பட்டு வரும் சுற்றுலாத்துறை கட்டிடம், பஸ் நிலையத்தில் அமைக்கப்பட்டு வரும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளிட்ட பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் கைலாசநாதர் கோவில், கச்சேபேஸ்வரர் கோவில், காமாட்சி அம்மன் கோவில், ஏகாம்பரநாதர் கோவில் உள்ளிட்ட கோவில் கோபுரங்கள் இரவு நேரங்களில் மிளிரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள மின்னொளி விளக்குகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க ஆலோசனைகளை வழங்கினார். ஆய்வின் போது சுற்றுலாத்துறை ஆணையர் வே பழனிகுமார், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா மற்றும் சுற்றுலாத்துறை, இந்து அறநிலையத்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் அடுத்த அமனப்பாக்கம் ஆற்றில் ஆண் சடலம் இருப்பதை பார்த்த பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரியப்படுத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தலைப்பகுதிகள் காயத்துடன் இருந்த சடலத்தை கைப்பற்றி காஞ்சிபுரம் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். முதல்கட்ட விசாரணையில் அமனப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கஞ்சா வியாபாரி முருகன், இவர் ஏற்கனவே ஆட்டோ ஓட்டுநர் என தெரியவந்தது. முருகனை மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்து தப்பிச் சென்றுள்ளனர். முருகன் மீது பல கொள்ளை வழிப்பறி தொடர்பான வழக்குகள் நிலவையில் உள்ளது. முருகன் கொலை சம்பவம் தொடர்பாக மாகரல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கள்ளக்காதல் காரணமாக முருகனை கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்திலும் மாகரல் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்கள் குரல் செய்திகளுடன். வணக்கம்.